ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான பேய் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1972 ஒரு பொண்ணு பேயால பயங்கரமா சபிக்கப்பட்டு இறந்து போயிடுறா. பல வருஷம் கழிச்சு அதே வீட்டுல இப்ப புதுசா ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க வீட்டில் அம்மா அப்பா அப்புறம் மூணு அண்ணன் தம்பி மூணு அக்கா தங்கச்சி இருக்காங்க. மூணு அக்கா தங்கச்சியில் ஒரு பொண்ணு மட்டும் பேயால சபிக்கப்பட்டுடுறா. இந்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து உங்களை காப்பாற்றுவாங்களா, இல்லை பல வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போனாலே அதே மாதிரி இந்த பொண்ணு இறந்து போயிடுவாளா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 1972 நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பொண்ணு குடம்பு சரியில்லைன்னு மருந்து தேட போயிருக்காங்க. ஆனால் சாதாரண ஜுரம் கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறா. அவளுக்குள்ள பேய்ப்பு இந்த மாதிரி நடந்துக்கிறா. இவங்களோட பொண்ணோட பேர் நார்ட். இவங்க இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீட்டில் நார்ட் அலற சத்தம் கேட்குது. உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அழுவ ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வயிறுலாம் ரொம்ப பெருசாயிடுது, வாயிலிருந்து நிறைய ரத்தம் வருது. அது மட்டும் இல்லாமல் மூஞ்சி வீங்கி அந்த பொண்ணு கடைசியாக இறந்தே போயிடுறா. உங்க அம்மாவும் அப்பாவும் கதிரி கதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, அதனால நார்ட் இறந்து போயிடுறா. இதெல்லாமே ஃபிளாஷ்பேக். இப்ப கரண்டா நடக்குதுன்னு காமிக்கிறாங்க, அதே வீடு திரும்பவும் காமிக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டில் ஹாப்பியான ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு அம்மா இருக்காங்க, மூணு அக்கா தங்கச்சி, அதுக்கப்புறம் மூணு அண்ணன் தம்பி. முன்னாடி நார்ட்டும் அவளோட ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருந்த அதே வீடு தான் இது. இப்போ இவங்க இருக்காங்க. மூணு பொண்ணுங்களில் முதல் பொண்ணோட பேரு யாத், ரெண்டாவது பொண்ணோட பேரு யாம், மூணாவது பொண்ணோட பேரு ஈ. இன்னைக்கு தான் உங்க ஸ்கூலோட லாஸ்ட் டே, அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் நடக்க போகுது. இவங்க கடைசி நாள் ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருக்கப்ப உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா லீவ்ல திருவிழாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே மீதி மூணு பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க மூணு பேருக்கு திருவிழாக்கு போறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா சின்ன பொண்ணு ஈக்கு மட்டும் பஞ்சு முட்டை வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பள்ளி சொத்தையாடுன்னு. ஆனா அதை கேட்டுட்டு ஈ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவங்களோட வீடே காட்டுக்குள்ளதா இருக்கு. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல கிளீனிங் டியூட்டி யாத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அவ அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டா. லேட்டா வீட்டுக்கு போனா அவங்க திட்டுவாங்க. ஸ்கூல் பஸ் வேற வந்துருச்சு, எல்லாரும் ஓடி போய் அந்த பஸ் பிடிக்க போறாங்க. ஈ ரொம்ப ஃபீல் பண்றதுனால அவனுக்கு பஞ்சு மட்டும் வாங்கி தரேன் சொல்லிட்டு யாது ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணையும் சந்தோஷமாயிடுறா. ஆனா திடீர்னு ஒரு மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே நின்றுறா. அந்த மரம் பார்க்கவே ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் யாதும் யாமும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கடைசியா வேன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் வேன்ல ஏறி கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல்ல யாதுக்கு தான் கிளீனிங் டியூட்டி இருந்ததுனால அவ கடைசியா கிளாஸ்ல தனியா உட்காந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ மட்டும் தனியா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ போர்டு தொடச்சிட்டு இருக்க பின்னாடி சத்தம் கேக்குது. கிளாஸ்ல யாருமே இல்லையா, அப்புறம் என்ன சத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு திரும்பி பாக்குறா. பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது யாம். ஒரு டெஸ்க் கடியில நிறைய பேப்பர் கசக்கி போட்டுருக்கு, அதெல்லாம் எடுத்து யாம் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா யாது வந்து நிப்பாட்டுறா, இதெல்லாம் படிக்காது அப்படின்னு சொல்றா. அதுக்கு யாம் என்ன கேக்குறானா, இந்த மாதிரி யார் பயங்கரமா வரைஞ்சு வைக்கிறது அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நமக்கு தேவையில்லாதது, வா ஈ வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாது யாம கூட்டிட்டு போயிடுறா. கிளீனிங் டியூட்டி பண்ண வேண்டியதுனால நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க மூணு பேர் தனியா அந்த காட்டுக்குள்ள தாண்டி போய் ஆகணும் உங்க வீட்டுக்கு. காலையில ஒரு பெரிய மரத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த மரத்துல ஒரு பயங்கரமான உருவம் நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. அது இவங்க மூணு பேரையே பாத்துக்கிட்டே இருக்கு. இவங்க மூணு பேருக்கு தெரிஞ்சிருச்சு, யாரும் நம்மள பாக்குறாங்க. இவங்க மூணு பேருக்கு கடைசி அந்த பொம்பளையோட மூஞ்சி பாக்குறாங்க. பார்த்த உடனே பயந்து பதறி அடிச்சு ஓடி ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு சைட்ல இருந்து யாரும் ஒருத்தவங்க வராங்க, அதை பார்த்து இன்னும் பயந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா இவங்களோட அண்ணன் தான். மூணு பசங்கள்ல இந்த பையனோட பேர் யோது. உடனே யாது கத்துறா, எதுக்கு இந்த முதல்ல பயமுறுத்திக்கிட்டு இது சிரிப்பாவே இல்ல அப்படின்னு திட்டுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனா இன்னொரு பையன் நிக்கிறான், அவனோட பேர் யோஸ். அவன் பக்கத்துல நிக்கிறது உங்களோட அப்பா. கூட ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க, அவரோட பேர் மண். வயல் வேலை பாத்துக்கிறதுக்காக புதுசா ஒருத்தர் கிட்ட சொல்லிருக்காங்க, அவர் தான் மண், தொப்பி போட்டுருக்காருல. இவங்க நாலு பேரும் கடைசியா லேட்டா நைட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு உங்க அப்பா கடுப்பாயிடுறாரு, எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு. இவங்க அப்பா ஆரம்பிச்சுட்டு காலையில சீக்கிரம் போனா ஈவினிங் சீக்கிரம் வரும்னு தெரியாது அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் யாம் சொல்லிடுறா எதுக்காக லேட் ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் லீவ்ல இவங்க ஆசைப்பட்ட மாதிரி திருவிழாக்கு வந்துடுறாங்க. ஆனா ஒரு பையனை மட்டும் காணும், அவன் ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் வீடும் பெரிய பையனே அவன் தான், அப்ப அவனே ஊர்ல இல்ல. திருவிழாவில் யாமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்துருது. இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, அப்புறம் நான் ராட்டினத்தில் ஏற விட மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து ஜாலியாக அந்த ராட்டினத்தில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு கீழேருந்து ஏதோ ஒரு பொம்பளை எட்டி பார்க்குறாங்க. அன்னைக்கு மரத்துக்கிட்ட பேய் மாதிரி ஒரு ஊரை நினைச்சுல, அது இன்னைக்கு இங்கேயும் நிற்கிது. அதை பார்த்துட்டு ஈ பயந்துட்டு அவளோட அக்கா யாது கிட்ட சொல்றா. ஆனால் அவள் கண்டுக்க மாட்டேன்றா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பயப்படாதான் சொல்லிடுறா. ராட்டினத்துலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் யாமுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் வந்துருது. அதுக்கப்புறம் அவள் சொல்றா, நானும் அந்த உருவத்தை பார்த்தேன் தான் அப்படின்னு யாது கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, பாத்தியா இதுக்கு தான் வெளியே கூட்டிட்டு வரதே இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில யோஸ் யாம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரப்ப யாரோ ஒருத்தன் காருக்குள்ள ஏறிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அது யாக், ஃபர்ஸ்ட் பையன். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் யாக்க பார்த்து ஆச்சரியமாக்குறாங்க, ஏன்னா திடீர்னு ஊர்லேருந்து வந்திருக்கான ஒன்னே. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு யாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. உடனே யாதவளை கூட்டிட்டு கொண்டு போய் படுக்க வைக்க போறா. அதுக்கப்புறம் எல்லாரும் நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாம நல்லா தூங்கிட்டா. ஆனா திடீர்னு அவன் தலைக்கு மேல இருக்கிற ஜன்னல் தன்னால ஓப்பன் ஆகுது. ரெண்டு வாட்டி யாருன்னு பாத்துட்டு பாத்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறா. ஆனா மூணாவதோட திரும்ப ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்து க்ளோஸ் பண்றப்ப அவளுக்கு பின்னாடி அந்த கொடூரமான மூஞ்சி நிக்குது. ஆனா யாம் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை.
திடீர்னு யாம் பெட்டை விட்டு எந்திரிச்சு எங்க போய்கிட்டு இருக்கா, அதை யாது பாத்துடுறா, யாம் எங்க போற அப்படின்னு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. யாம் எந்த பதிலுமே சொல்லாம ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா யாம் தரையில உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு யாது பயந்துடுறா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறப்ப என்ன சொல்றானா, எனக்கு பசிச்சு அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. என்ன சாப்பிட்டேன் கேட்ட கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் யாது படுத்து தூங்கலான்னு போறப்ப யாரோ வாய்க்குள்ளேயே மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டவொடனே அவளுக்கு ரொம்ப கண்ணு சொக்கிருது, அவளால கண்ணை திறக்க முடியல, அப்படியே தூங்கிடுறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில யாது எந்திரிக்கிறா, ஏதோ சத்தம் கேக்குது, வெளியே சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது என்ன சண்டைன்னு போய் பார்த்தா இவளோட அப்பா அந்த மண் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மண் இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாதோட அப்பாவும் ரொம்ப கோமா திரிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த மண்ணுன்னு சொல்றாருன்னா அவங்களுக்கு சொன்னா புரியாது, நான் இனிமே இங்க வேலை பார்க்க மாட்டேன், நான் வயல்ல மட்டும் வேலை பார்த்துக்கிறேன், இங்க வர மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் யாக்கு என்ன சொல்றாருனா, அப்பா நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு யாக்கு வந்து மண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா யாக்கு எவ்வளவு கேட்டு பார்த்தோம் மண் எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே போயிடுறாரு. மண் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரா அப்படின்னு யாக்கு யோஸ் கிட்ட சொல்றான். வீட்டுக்குள்ள யாம் ஒரு மார்க்கமே உட்காந்துருக்கா. அப்ப யாது வந்து ஏன் வெளியே போலாம, இன்னைக்கு வெதர் சமையா இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யாம் என்னால இங்கே வர முடியாது அப்படின்னு கோமா சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு ஈயும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறா. என்ன இன்னைக்கு யாம் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு யாது யோசிக்கிறப்ப யாம் ஈ கிட்ட என்ன சொல்றானா, ஏ இரடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வந்து மசாஜ் பண்ணி விடுறீ அப்படின்னு திட்டுறா. பாவம் அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அதை போட்டு திட்டிட்டு இருக்கிறதுனால யாது வந்து கேட்கறா, எதுக்காக இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இவங்க ரூம்ல சண்டை போற சத்தம் வெளியே கேக்குறதுனால அம்மா ரூம்குள்ள வந்து என்ன சண்டை போட்டு இருக்கீங்க வெளியே வரைக்கும் கேக்குது அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா யாம் அவங்க அம்மா கிட்ட ஒரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லாத்துக்குமே காரணம் யாது தான் அப்படின்னு அவன் மேல பழைய போடுறா. அதுக்கப்புறம் யாது கோச்சுக்கிட்டு விட்டு விட்டு வெளியே போய் நிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு ஈயும் வரா, நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு கேக்குறப்ப என்ன சொல்றானா, இனிமே நான் யாம் கூட சேர்ந்து நைட்டு தூங்க மாட்டேன், அவன் கூட தூங்கிக்கிறேன், ஏன்னா யாம் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துகிட்டான், நைட்டு தூங்குறப்ப அவன் என்ன இப்படிதான் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை வரைஞ்சு காமிக்கிறான். அந்த ஈய முழுசா அந்த உருவத்தை வரைய விடாம யாது தடுத்துறா. நீ கிச்சனுக்கு போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அமைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தரையில வரைஞ்ச அந்த உருவத்தையும் அழைச்சிட்டா. யாமுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்திலயும் யாமோட அம்மாவும் அப்பாவும் வெளியே போறாங்க. யாமுக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த நேரம் பத்தி வெளியே போறீங்க, வினோதமா நடந்துக்கிறான், எனக்கு பயமா இருக்குன்னு யாத் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ பயப்படாத, டயத்துக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்துரு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா கிளம்பி போனதுக்கு அப்புறம் மூணு அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்ணோட மூஞ்ச சரியில்லடா, எதையோ பார்த்து பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, உண்மைகள் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு யாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆடா அதை விடடா, யாமோட நிலைமை இன்னும் மோசமா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா டாக்டர் கிட்ட கேட்டா நல்லதா இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு என்ன சரியா படல அப்படின்னு யோசிச்சு சொல்றான். திடீர்னு எங்க இருந்தோ யாத் வந்து ராத்திரிலாம் ஒரு பொம்பளை அலுவலர் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றா. முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த, அதெல்லாம் வெறும் கற்பனை தான், ஃபர்ஸ்ட் யாமா போய் பாத்துக்கோ அப்படின்னு யாத் அமைச்சு விட்டுறான். இன்னைக்கு நைட்டு தூங்குறப்பையும் அதே மாதிரி மந்திரம் சொல்ற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சத்தம் கேக்குது. அப்ப இவளுக்கு மயக்க வர ஆரம்பிக்குது. இவ்வளவு மயக்கம் போட்டு விழுவுறா, ஆனா ரொம்ப ட்ரை பண்றா முழிக்கணும்ன்றதுனால திடீர்னு அவ கையை போட்டு வேகமா வலிக்க வலிக்க கடிக்கிறா. வலிக்கிறப்பெல்லாம் அவளுக்கு மயக்க வர மாட்டேங்குது, அவளால முழிக்க முடியுது. திடீர்னு ஈயும் எந்திரிச்சிடுறா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் யாத் என்ன சொல்றானா, நீ பயப்படாத, நான் சொல்ற இடத்துல ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோசர் ஓபன் பண்ணி இதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கோ, நம்ம யாமா காப்பாத்தி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அதுக்குள்ள போய் ஒளி வச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணியும் அவளோட அக்கா யாமுக்காக இதெல்லாம் படிக்கிட்டு இருக்கா. வெளியே வேற பயங்கரமா கன் ஷூட் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. உடனே யாத் வெளியே போய் என்ன ஆச்சு, ஏதாவது திருட வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு யாத் என்ன சொல்றானா, நீ வீட்டை விட்டு வெளியே வரத முதல்ல உள்ள போய் உட்காரு போன அமைச்சு விடுறான். ஆனா அவன் என்ன சொல்றானா, யாம காணவளை கண்டுபிடிக்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. தூரத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட நின்னா அதே பேய் எங்கேயும் நிக்குது. அதை பார்த்த உடனே யாக் டக்குன்னு அதை சுட ஆரம்பிக்கிறான். இதனால தப்பிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் மூணு பேர் சேர்ந்து எப்படியோ யாம கூட்டிட்டு வந்துடுறாங்க, வீட்டுல வந்து படுக்க வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே எதுவுமே புரியல, எல்லாருமே திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யாமும் எந்திரிக்கிறா, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு யாம் சொல்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல யோத் யோஸ் யாக்கு மூணு பேர் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாதும் வரா. நானும் உங்க கூட தானே பிறந்தேன், என்கிட்ட மறக்காம எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்கறா. அதுக்கப்புறம் அவங்களும் கதையை சொல்றாங்க. ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், அண்ணன் தம்பி மூணு பேர் சேர்ந்து அவங்க வீட்டு திணையில உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. யோதும் யோசும் மட்டையாடுறானுங்க, யாக்கு மட்டும் தான் முடிச்சிருக்கான். அவன் வீட்டுக்குள்ள யாமா பாக்குறான், அவன் வித்தியாசமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கிட்ட போறப்ப அவனால வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியல. அந்த மந்திரம் சொல்ற மாதிரியான சத்தம் இவனுக்கும் கேக்குது, இவனால மயக்கத்தை தாங்க முடியல. அப்ப நெருப்பு கிட்ட அவன் கையை வைக்கிறான், நெருப்பு சூடு தாங்க அவன் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவன் முழிச்சிடுறான். அதுக்கப்புறம் யோதையும் யோசிப்பு எழுப்புறான், டே எந்திரிங்கடா வீணா பண்ணணுங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். யாம் காட்டுக்குள்ள போனதை பார்த்துட்டு இவனுங்களும் பின்னாடி போய் யாம புடிச்சிடுறானுங்க. ஆனா யாம் மயக்க போட நிலையில இருக்கா. நாங்க மூணு பேரும் இந்த பயங்கரமான பொம்பளை பார்த்தோம், பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருந்தா அப்படின்னு யாது கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. அந்த பொம்பளை கருப்பு கலர்ல ஃபியூனரல்ல போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது மட்டும் இல்லாம முடியல லாங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஓ அப்ப நீ அவளை பாத்திருக்கே அப்படின்னு அந்த மூணு பேரும் கேக்குறாங்க. அப்ப திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, வெளியே போய் பார்த்தா எங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் யாதை போய் படுத்து தூங்க சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில யாத் யாக்கா பார்க்க போயிருக்கா. அப்ப யாக்கு என்ன சொல்றானா, அந்த காலத்துல நாட்டுன்னு ஒரு பொண்ணு செத்து போனல அதே கதை தான் இங்கே நடக்குது, இதை எப்படி சரி பண்ணி ஆகணும், நான் அப்ப ஏதாச்சும் பெரிய பேய் ஓடுறவங்க தான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு யாக்கு சொல்றான். அது மட்டும் இல்லாம யாது கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்குறான், இதை வச்சு நிறைய வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் யாக்கு கொடுத்த காசை யாத் யாம் கிட்ட எடுத்துட்டு போய் காமிக்கிறா. ஆனா இப்போ யாம் நார்மலா தான் இருக்கா, அவ வினோதமா நடந்துக்கல, ஆனா அவளுக்கு கொடுத்த சாப்பாடு அவ சாப்பிடவே இல்ல. அதுக்கப்புறம் யாது கரையே சாப்பிடவே மாட்டேன்ற அப்படின்னு, இல்லக்கா எனக்கு பசிக்கல, சரி அதோட என்ன வெளியே கூட்டிட்டு போறியா அப்படின்னு யாம் கேக்குறா. அதுக்கு யாதுன்னு சொல்றானா, எனக்கு என்ன கூப்பிட்டப்ப வர மாட்டேன்னு சொன்னா
இன்னைக்கு என்னடா நீயாவே வரேன்னு சொல்ற, அது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லை எப்படி நடந்து வருவே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா யார் சொல்ற எதுவுமே யாமுக்கு புரியல. நான் எப்ப நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்கன்னு யாரு ரூம் விட்டு வெளியே போயிடுறா. இப்ப யா மட்டும் தனியா ரூம்ல இருக்கா. அப்போதைக்கு ஏதோ ஒரு பயங்கரமான கிளவி ரூமுக்குள்ள வருது. சூன்யக்கார கிளவி மாதிரி இருக்குது பாக்குறதுக்கே. அந்த கிளவி திடீர்னு யாம தாக்க ஆரம்பிக்குது. அவ வாய்க்குள்ள கையை விட்டு ஏதோ ட்ரை பண்ணுது. என்ன பண்ணுதுன்னே தெரியல. யாதோட அம்மா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாட்டு கேட்கறதா ரொம்ப பிடிக்கும். சோ ரேடியோல அவங்க சவுண்ட் அதிகமா வச்சிடுறாங்க. அதனால உள்ள யாம் கத்துறதும் கேட்க மாட்டேங்குது. ரேடியோ வேற ஒழுங்கா ஓட மாட்டேங்குதுன்னு இன்னும் டென்ஷனா வராங்க. சவுண்ட் அதிகமா ஏத்தி ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. உள்ள யாம் கதறிக்கிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அந்த மோசமான சூன்யக்கார கிளவி யாமோட பல்ல புடிங்கி சாப்பிட்டுறா. அப்ப திடீர்னு ரேடியோ ஆஃப் ஆயிடுது. அப்பதான் யாதோட அம்மாக்கும் யாதுக்கும் சவுண்ட் கேக்குது. அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த கிளவி யாம் மேல உட்காந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த கிளவி அடிச்சு விட்டு தோசிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து யாக்கு ஒரு பெரிய பேய் ஓட்டுற கூட்டிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு. வீட்டுக்கு அதை வர லாக் ஆயிருக்கு. ஏன்னா இப்பதான் அந்த கிளவி வந்துட்டு போனதுனால பயந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா யாமுக்கு அந்த பேய் ஓட்டுற கண்ட சுத்தமா பிடிக்கல. அவரோட மூஞ்சிலே காரி துப்பிடுறா. அதுக்கப்புறத்த நல்ல புள்ள மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் யாக் கேக்குறா, என்னது இதெல்லாம், சீக்கிரம் என் தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டுறவரும் யாக்கும் சேர்ந்து அந்த கிளவியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த கிளவி வீட்டுல என்னென்ன மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த பேய் தான் அந்த கிளவி கிட்ட சொல்லி யாம கொலை பண்ண சொல்லிருக்கு. அதனால அந்த கிளவி யாம கொள்றதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பத்தி யாக்கு உள்ள வந்துடுறான். கிளவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த கிளவியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா திடீர்னு அந்த கிளவியை ஒரு ஷார்ப்பான குச்சை வச்சு அதை குத்திக்கிட்டு செத்துருது. இந்த கிளவி வேற யாமோட பல்ல சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி குத்திக்கிட்டு செத்துருச்சு. இதனால யாமும் இதே மாதிரி குத்திக்கிட்டு சாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி யாம் அந்த மாதிரி பண்ணிட்டான்னா அப்புறம் காப்பாத்த முடியாது. ஒருவேளை இல்ல அப்படின்னா யாமுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு அந்த பேய் ஓட்டுறவர் சொல்றாரு. தயவு செஞ்சது யாமா இருக்க கூடாது அப்படின்னு யாக்கு வேண்டிக்கிறான். என்ன ஆகுது நைட் பாக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த வாட்டை எல்லாரும் சேர்ந்து யாம மட்டும் தனியா படுத்து தூங்க வச்சிருக்காங்க. யாதும் ஈயும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. மீதி மூணு பசங்களும் தூங்காம முழிச்சே இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி 2 மணி ஆகியும் எதுவும் ஆகலாம் பிரச்சனை இல்ல. ஆனா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த பேய் யாம தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம் அப்படின்னு யாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 மணி ஆயிடுது. மூணு பேர் பயந்துகிட்டே உட்காந்துருக்காங்க. திடீர்னு திரும்பவும் மந்திரம் சொல்ற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. மயக்க வராம இருக்கிறதுக்கு யாதோட கையை வலிக்க வலிக்க கடிச்சுக்கிறா. யோதும் யோசும் சரியான நேரம் பார்த்து மயக்கம் போட்டுறானுங்க. யாக்கு அவனுங்களை எழுப்ப ட்ரை பண்றானாலும் முடியல. அதுக்கப்புறம் இந்த பேய் கிட்ட வந்துருது. யாக்குக்கும் மயக்கம் தள்ள ஆரம்பிச்சிருது. பக்கத்துல ஒரு விளக்கு இருக்கு, அது மூலியமா நெருப்பு கையில வச்சுக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா கிட்ட போறதுக்குள்ள தெரியாம அவனோட காத்துல இந்த நெருப்பு அணைஞ்சிருது. அதனால யாக்குமே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா யா தினம் மயக்க போடல. அதனால நல்ல வேலை அவன் முழிச்சிருந்ததுனால யாக்க வந்து அடிச்சு எழுப்பிடுறா. ஒரு வழியா யாக்கும் முழிச்சிடுறான். கூட இருந்த யோதையும் யோசையும் எழுப்பி விட்டுறாங்க. இப்ப மூணு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க. வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கிட்டு நீ எங்க இருக்க, தைரியம் இருந்தா நேர்ல வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் யாக்கு. அதை கேட்டு அப்பா கோவத்துல வெளியே வந்துடுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பேயெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கத்திட்டு இருக்காதுங்கன்னு திட்டுறாரு. யாக்கு அப்பா சொல்ற பச்சை கேட்காம அந்த பேய திட்டிக்கிட்டே இருக்கான். உடனே யாமோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி திட்டாதப்பா, ஒருவேளை யாம ஏதாச்சும் பண்ணிட போது கோவத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பேயெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாரும் போய் படுங்க அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. உடனே யாக்கு கோவம் வந்து அப்பாவை பார்த்து கத்திடுறா, நீங்க வாய முடுங்க அப்படின்னு. உடனே அவங்க அப்பாக்கு கோவம் வந்துருது. யாக்கு அடிச்சிடுறாரு. ஆனா கரெக்டா அப்பான் பார்த்து பயங்கரமான சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அதை வச்சு அவங்க அப்பா கொஞ்சமாச்சு நம்புறாரு, உண்மையிலே பேய் இருக்கும் அப்படின்னு. அவங்க வீட்டு வாசல தான் வயல் இருக்கே, அதுக்குள்ளதான் சுத்தம் கேக்குதுன்னு யாக்கு பாக்க போயிருக்கான். கையில கூடவே கண் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். ஏதாச்சும் வந்துச்சுன்னா சுட்டுலாம்னு நினைக்கிறான். அப்ப திடீர்னு அவங்க அம்மா அதுக்குள்ள வந்துடுறாங்க. அவன் யாரும் டக்குன்னு பாக்காம சுட்டுடுறான். கடைசியில பார்த்தா அவன் சுட்டுதா அவங்களோட அம்மா. அதுக்கப்புறம் யாக்கு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறான். தெரியாதனமா நம்மளோட அம்மாவை சுட்டுட்டோமே மாத்தின்னு அவன் ரொம்ப ரெக்ரெட் பண்றான். ஆனா திடீர்னு அவங்க அம்மா எந்திருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அவனோட அம்மாவே கிடையாது, அந்த பேய் தான் வேஷம் போட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் திரும்ப அவனோட அம்மா அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த வாட்டி இது பேயா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் சுட போறான். ஆனா அதுக்குள்ள யோத் தடுக்கிறான். டே நிப்பாட்டுறாது நம்மளோட அம்மா, நீ மாத்தி சுட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். நல்லவேளை யோத் நிப்பாட்டிட்டான், இல்லாட்டி உண்மையில அவனோட அம்மா அவன் சுட்டுருப்பான். இன்னொரு பக்கம் யாத் ஈயோட சேர்ந்து ஒரு ரூம்குள்ள ஒழிச்சிருக்கா. அப்ப யாம் கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஆனா வெளியே ஜன்னல் எட்டி பார்த்தா யாக்கு யாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கதவு தட்டுறது யாரு? அவசரப்பட்டு அந்த குட்டி பொண்ணு ஈ கதவு திறக்கிறதுக்கு போயிடுறா. நல்லவேளை அதுக்குள்ள யாத் அதை தட்டு நிப்பாட்டிடுறா, கதவு திறக்காது அப்படின்னு சொல்லிடுறா. யாம் தானே வெளியே நிக்கிறா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. ஆனா யாது இல்ல, அது யாம் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் வெளியே இடுக்கல இருந்து ஒரு பயங்கரமான கை உள்ள வருது. அந்த லாக்கை எடுத்து விட ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள அந்த பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டாங்க. இப்போதான் யாதுக்கும் ஈக்கும் நிம்மதியா இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இருக்கிறதுலே பெரிய சாமியாரா பார்த்து கூட்டிட்டு வராங்க. அவர் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. யாம யாம கிட்ட அவர் நீ யாரு எங்கிருந்து வர அந்த மாதிரி விஷயம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு யாம் நடிக்க ஆரம்பிச்சிடுறா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, இவங்க ஏதோ ஒன்னு பண்றாங்கம்மா அப்படின்ற மாதிரி நடிக்கிறா. அவளுக்குள்ள இருக்கிறது யாமே கிடையாது, அந்த பேய் தான் இருக்கு. உடனே யாமோட அம்மா ஐயா போன எதுவும் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு யாம கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் விட்டுறவரு யாம தனியா அவளோட அம்மா கூட விட்டுட்டு வந்துருங்க, நம்ம வெளியே போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. வெளியே போனதுக்கு அவங்க அப்பா ஆசாசியா வளர்த்த அந்த மூங்கில் மரத்தை அந்த பேய் விட்டுறவர் வெட்ட சொல்றாரு. அவங்க பசங்களும் சரி ஏதோ அதுக்கு முன்னாடி மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறாங்க. அவங்களோட அப்பா அங்க வந்துடுறாரு. யார கிட்ட என்னோட மூங்கில் மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த பேய் ஓட்டுறவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க உங்களோட பொண்ணு கக்கத்தை தான் செய்யறோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்கு, எங்களை வெட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மூங்கில் மரத்தை மூணு பேர் சேர்ந்து வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் அங்கிருந்து பயங்கரமான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் மூக்க பத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லாருக்கும் எட்டி பார்த்தா அதுக்குள்ள உயிரோட ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட பொண்ணை மந்திக்கிறாங்க. உடனடியே அந்த உயிரோட இருக்கிற ஆர்கன்ஸை எரிச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த பேய் ஓட்டுறவர் சொல்றாரு. முதல்ல இந்த ஆர்கன்ஸ்ல எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சொல்றத வச்சு செய்யுங்கன்னு சொன்னவனே திடீர்னு யாம் எங்கிருந்து ஓடி வரா. அதை எரிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. அப்ப யோசி யோதி எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் தள்ளி விட்டுட்டு ஓடி போறா.
ஏன்னா அதை எரிச்சா கிட்டத்தட்ட அந்த பேயும் எரிக்கிற மாதிரி உடனே யாக்கு போய் அதெல்லாம் கொளுத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நெருப்புல எரிஞ்சு அழிஞ்சிருது. அந்த பேய் ஓட்டுறவர் யாமை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாரு, ஏன்னா அவளோட உடல் இப்போ சரியில்லைன்னு. ஈ அவளோட அப்பா அப்புறம் யோஸ் இவங்க மூணு பேர் மட்டும் வீட்டில் விட்டுட்டு மீதி எல்லாருமே அந்த வண்டியில் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போற வழியிலேயே யாம் உடம்புக்குள்ள அந்த பேய் ஆட்டத்த ஆரம்பிக்குது. நைட் நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா இவங்க வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் இருக்கு, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பேய் ஓட்டுறவர் வர யாமை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு. யாம் உடம்புக்குள்ள அந்த பேய் போய் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு யாக்குக்கு பக்கத்துல உட்காந்துருந்த யாக்கோட அம்மா யாம் அப்புறம் அந்த பேய் ஓட்டுறவர் காண போயிட்டாங்க. யாக் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, இவங்க எங்க போனாங்கன்னு தேட ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம காருக்கு பின்னாடி யாதெல்லாம் உட்காந்துருக்கா. அவ தலையில ஏதோ ரத்தம் சொட்டுது, என்னடா சொட்டுதுன்னு நிமிந்து பாக்குறப்பதான் தெரியுது. யாமோட மூஞ்சி ஃபுல்லா ஒரே ரத்தமா பயங்கரமா இருக்கு. அதை யாது பாத்துடுறா, பயந்துட்டு யோது கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிறா. அப்ப இன்னொரு பேய் ஓட்டுறவர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் கண்ணை பத்திக்கோங்க அது கிட்ட வராதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கண்ணை பத்திக்கிறாங்க, அது காண போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கப்ப நட்ரோட்லயே இவங்களோட குடும்பமே நிக்குது. அதை பார்த்துட்டு யாக்கு டவுட் போறான், என்னடா இது நம்ம கார்ல தான் போய்கிட்டு இருக்கோம், ஏத்தாப்புல நம்ம நிக்கிறோமே, அது ஒரு பேயா தான் இருக்கும் சொல்லிட்டு அதே கண்ணால ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் திடீர்னு அந்த மந்திரம் சொல்ற சவுண்ட் கேக்குது, எல்லாருக்கும் மயக்க வர ஆரம்பிக்குது. பாவம் யாக் வேற கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் பயங்கரமா மயக்க வருது. அந்த நேரம் பார்த்து யாம் திடீர்னு வந்துடுறா, கார் ஸ்டீரிங் வளைக்க ஆரம்பிச்சிடுறா. யாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ற நிப்பான்னு சொல்றா, நான் கேட்க மாட்டேன்றா. ஒரு மர கிளையில கொண்டு போய் காரை விட்டுடுறா. அந்த கிளை காருக்குள்ளேயே போயிடுது. எல்லாரும் காருக்கு வெளியில விழுந்து கிடக்குறாங்க. எப்படியோ யாக்கு ஒரு வழியை எந்திரிச்சிடுறான். அவன் கண்ணை தேடுறான், கடைசியில பார்த்தா கன் யாமோட கையில இருக்கு. என்ன பாக்குற, கண்ணை தானே தேடுறா, அது என் கையில தான் இருக்கு சொல்றான். நான் உங்ககிட்ட கண்ணை தர, ஆனா நீ என்ன சொல்றன்ற பேர்ல யாமை கொன்றாத அப்படின்னு அந்த பேய் யாமோட உடம்புக்குள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பேய் ஓட்டுறவர் இருந்தார் இல்லையா, அவர் வர அந்த பேய் சுட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் இந்த பேய் யாதையும் கொள்ள ட்ரை பண்ணுது. நான் யாமை மட்டும் தான் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க எல்லாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, அதனால உங்க யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இந்த பேய் சொல்லுது. ஆனா டக்குன்னு யாக்குக்கு வேற வழி இல்லாம அவன் வச்சிருந்த கத்திய யாமோட கையிலே குத்திடறான். அதுக்கப்புறம் யாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளுக்குள்ள இருந்த பேய் வெளியே வந்துருது. அது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு, கொடூரமான முறையில சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யாக்குக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவன் கையில வச்சிருந்த கண்ணை எடுத்து அந்த பேயை சுட்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. ஒரு வழியே யாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாம் கேக்குறா, எனக்கு எதுவுமே ஞாபகம் என்னாச்சுக்கா அப்படின்னு யாது கிட்ட கேக்குறா. அப்பதான் யாதுக்கு நிம்மதியா இருக்கு, ஒரு விளைவு சரியாயிட்டா அப்படின்னு. ஏன் காணி அழுதுகிட்டே இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாம் கேக்குறா. அதுக்கு யாது என்ன சொல்றானா, அதெல்லாம் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறா. யாக்குக்கு உடம்புல சின்ன சின்ன அடியும் காலில் நொன்ற அளவுக்கு அடியும் பட்டிருக்கு. யாம் சரியாயிட்டானே, எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. ஆனா நைட் ஆனதுக்கு அப்புறம் யாமோட மூஞ்சே மாறுது. அப்புறம் யாது பயப்பட ஆரம்பிக்கிறா, என்னாச்சு உனக்குன்னு கேக்குறப்பதான் தெரியுது. யாம் எந்த பதிலுமே சொல்லல, அவளோட மூஞ்சி மட்டும் கொடூரமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அவ வாய்க்குள்ள கையை விட்டு அந்த பல்ல உடச்சி எடுக்கிறா. யாது பயப்பட ஆரம்பிச்சிடுறா, எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கத்துறா. ஆனா யாமோட உடம்புக்குள்ள இருந்த இன்னும் அந்த பேய் போல திரும்பவும் அந்த உடம்புக்குள்ளே இது வந்துருச்சு. யாமோட பல்ல அவளே உடச்சு அவளே அவ ஹர்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் யாம் திடீர்னு பெட்ல படுத்து வயிறு வலிக்குதுன்னு துடிக்க ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்னாச்சு யாம் அப்படின்னு யாது கத்தி ஊரே கூட்டுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க, அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் உள்ள வராங்க. 1972 நார்த்ன்ற ஒரு பொண்ணுக்கு வயிறு பெருசாகி வாயிலிருந்து ரத்தம் வந்து செத்து போனா இல்லையா, அதே மாதிரி இப்ப யாமுக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. யாம் உனக்கு என்ன ஆச்சு, யாம் ஒண்ணும் ஆகாது பிளீஸ் எந்திரி எந்திரின்னு கத்துறாங்க. அவளோட சும்மா முடியல, யாம் செத்துக்கிட்டு இருக்கா. அந்த நார்ட்டுன்ற பொண்ணு இறந்து போன மாதிரி அதே மாதிரி யாமுக்கும் வாயிலிருந்து ரத்தமா வந்து இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் யாது ஜன்னல வெளியே ஈட்டி பாக்குறா, அங்க அந்த கொடூரமான உருவம் நின்னுகிட்டு இருக்கு. யாம் இறந்து போன அடுத்த நிமிஷமே அந்த பேயும் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து எல்லாரும் யாமோட ஃபியூனரல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்ணியோ அவங்களோட ஃபேமிலியால யாம காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் யாக்குக்கு செமையா கோவம் வந்துருது. இந்த மரத்தாலதான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருந்துச்சு, அதை கோடார் எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொளுத்தி விட்டுடுறான். சரி, இதை கொளுத்தி விட்டதுனால மட்டும் திரும்ப வந்து போய் வராதா என்ன, அதுவே டவுட் தான். ஆனா இதோட அது முடியாது, திரும்ப நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யாக்கு சொல்றான். அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த ஹாரர் பிலிம் எப்படி இருந்துச்சு இருக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படியே உங்களோட பேயினால பயப்படுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் டிராமாஸ் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா நம்மளோட டிராமா டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.